தீட்சை வாங்காம தவம் செய்யலாமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. நிச்சயமாக செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, தியானம் யார் வேணாலும் பண்ணலாம். இப்ப கண்ணை மூடி உட்காந்து நான் மனசை கண்ட்ரோல் பண்றேன், நான் ஒரே இடத்துல ஃபோகஸ் பண்றது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா தவம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்த பயிற்சி. இதுவே உங்களை முக்திக்கு மோட்சத்துக்கு கொண்டு போகும், 100% கொண்டு போகும். இதை சாதாரணமா நினைக்கிறேன், சிம்பிளா இருக்குன்னு. சிம்பிளான தவம் தியானம், ஆனால் இதனுடைய ஆற்றல் என்பது மிக 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 உயர்ந்தது. கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல காலை மடக்கி உட்காந்துக்கோங்க, ரெண்டு கை இப்படி கோர்த்துக்கோங்க, நல்லா பார்த்து இப்படி கோர்த்து இப்படி கை வச்சுக்கங்க, நிமிர்ந்து உட்காரணும். எந்த தவம் எந்த தியானம் பண்ணலாம், முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் அட்டகட்டம் போக முடியும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கே சக்திதாசன். இந்த பதிவு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் இருக்கிற மக்களுக்கு ஞானத்தையும் அருளையும் மற்றவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட கர்ம வினைகளுக்கு ஏற்ற உபதேசங்களை வழங்குகின்ற அனைத்து குருமார்களின் ஆசை பெற்ற பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில்தான். ஏனென்றால் எனது மேல் படிப்பிற்கான செலவையும் மற்ற கல்வி செலவையும் அவர்தான் பார்த்து கொள்கிறார் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ப்ளஸ் டூ முடித்து 3 வருடங்கள் ஆகிய நிலையில் வீட்டின் வறுமை காரணமாக என்னால் மேல் படிப்புக்கு செல்ல இயலவில்லை. என்ன செய்வது என்று தெரியாத இருந்தபோதுதான் என் கைபேசியின் மூலம் யூடியூப் வலைதளத்தில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோக்களை பார்த்து வந்தேன். பின்பு அவர் சென்னையில் நடத்திய இலவச கிளாஸில் கலந்து கொண்டு அவரிடம் தீட்சை பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டார், இவ்வளோ சின்ன பையனாக இருக்கியே, உனக்கு என்னப்பா கஷ்டம் இந்த கிளாஸுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். நான் அதற்கு என்னால் மேல் படிப்புக்கு செல்ல இயலவில்லை என்பதை விளக்கினேன். என் குடும்ப வறுமையை விளக்கினேன். நான் சொன்னேன், நான் வந்து வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசை, பிஏ பிஎல், அதாவது பிஏ 3 வருஷம் பிஎல் 3 வருஷம் படிக்கணுன்றது ஆசை, அதை படிக்க வைக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் உன்னோட ஆசை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். பின்பு என் வீட்டின் அருகாமையில் இருக்கும் கல்லூரியிலே எனக்கு சீட் அப்ளை பண்ணி எனக்கு இடமும் கிடைத்தது கல்லூரியில். இந்த வாய்ப்பை அளித்த மகாவிஷ்ணு அவர்களுக்கு நான் மிகவும் கடமை பெற்றுள்ளேன் என்பதில் நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தீட்சை வாங்காம தவம் செய்யலாமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. நிச்சயமாக செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, தவம் என்பது நிச்சயமாக ஒரு குரு அல்லது ஒரு வழிகாட்டி அல்லது உபதேசம் செய்யக்கூடிய சகசித்த வித்யார்த்தி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் பண்ண வேண்டும். ஏன்னா தவம் என்பது பல லட்சம் வாட்ஸ் கரண்ட், பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அப்படி அதை செய்யும் போது உடலளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் மிக சரியான பதிலை கொடுத்து அவங்கள வந்து மிக சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய யாரோ ஒருவர் உடன் இல்லாமல் தீட்சை வாங்காமல் நீங்கள் பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்னா இது நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி உயிர் சம்மந்தப்பட்ட பயிற்சி, உடல் சம்மந்தப்பட்ட பயிற்சி கிடையாது. யோக ஆசனம், யோக ஆசனாஸ் அப்படின்னா அது உடல் சம்மந்தப்பட்ட பயிற்சி, உடற்பயிற்சி அப்படின்னா அது உடல் சம்மந்தப்பட்டது. ஆனால் யோகம் அல்லது ஞானம் என்பது உயிர் சம்மந்தப்பட்டது. உயிர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது கவனம் மிக 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 அவசியம். அதுக்கு தான் கூடவே இருந்து வழிகாட்டுவதற்கு உங்களுக்கு நிச்சயமாக ஆட்கள் தேவைப்படுவார்கள். அந்த குருவோ இல்லை வந்து வழிகாட்டியவரோ நிச்சயமாக தேவைப்படுவார். அதனால தான் நம்ம பரம்பொருள் யோகம் சொல்லிக் கொடுத்தாலும் கூட ஹெல்ப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் மேலே வச்சுருக்கோம். பயிற்சி பெற்றவர்கள் கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஃபோன் பண்ணி கூட கேட்டு அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு அடுத்தடுத்த கட்டம் செல்கிறார்கள். அப்படி இருக்கிறப்போ தியானம் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ கண்ணை மூடி உட்காந்து நான் மனசை கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் தவம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்த பயிற்சி. சில பல உயர்ந்த முத்திரைகள் இருக்குது, சில பல உயர்ந்த நுணுக்கங்கள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெடிக்கேஷன் இருக்குது. மனதையும் உயிரையும் ஒருநிலைப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வேதிவினை மாற்றங்கள் வந்து உடலில் ஏற்படும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடல் பக்குவம் இருக்கணும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தவ பயிற்சி என்பது ப்ராப்பராக நீங்கள் தீட்சை வாங்காமல் செய்யக்கூடாது. வேணா உங்களுக்கு நீங்கள் அப்படி நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு பணம் கட்ட முடியாதவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய திருப்பூர் ஆசிரமம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 40 ஒரு 50-55 பேர் வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஃபியூச்சரில் நம்ம ஓரளவுக்கு பெருசு பண்ணும்போது இன்னும் நம்ம 300-400 பேருக்கு மேலே கூட எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ எடுக்க முடியுது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க ஃப்ரீ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். முடியாதவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னால் அதுவும் வர முடியலங்க, என்னால் அதுவும் முடியல அப்படின்னாலும் சிம்பிளாக யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு எளிமையான தியானம் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்துக்கங்க, ஏதோ ஒரு இடத்துல காலை மடக்கி உட்காந்துக்கங்க, ரெண்டு கை இப்படி கோர்த்துக்கங்க, நல்லா பார்த்து இப்படி கோர்த்து இப்படி கை வச்சுங்க, நிமிர்ந்து உட்காரணும். எந்த தவம் எந்த தியானம் பண்ணாலும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டம் போக முடியும். சப்போஸ் உங்களோட ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா செவுத்தில் உட்காந்து செவுத்தில் லைட்டாக சாஞ்சு உட்காந்து பயிற்சி பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நிமிர்ந்து உட்காந்து தான் நீங்கள் பயிற்சி செய்யணும். இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா சிம்பிள், உங்களுடைய மனம் ஏகப்பட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்கும். தாட்ஸ் நிறைய வரும், அந்த தாட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்டும் பண்ணக்கூடாது, ரியாக்டும் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று தாட்டாக வருது அப்படின்னா அது ஜஸ்ட் அந்த தாட் அப்படியே கவனிச்சுட்டு விட்டுறணும், அதுவே போயிடும். மறுபடியும் உட்காந்திங்கன்னா மறுபடியும் புதுசாக ஏதோ ஒரு தாட் ஒன்று வரும். என்ன வரும், இந்த மாதிரி கடங்காரம் ஒருத்தன் வருவானே நாளை காலையில் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்கும். கடங்காரம் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அந்த ஒரு மணி நேரமும் இல்லை அரை மணி நேரம் நீங்கள் தவத்தில் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இடியே இடித்தாலும் உலகமே அழிஞ்சாலும் சட்டை பண்ணவே கூடாது. ஏன்னா மனசை நிறுத்துறது தான் நம்ம பயிற்சியே பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாலோ அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாலும் எங்கேயோ கூட்டு போயிடும். அப்போ எந்த தாட் எழுந்தாலும் அதை ஜஸ்ட் கவனிக்கணும். ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் அதுக்கு கிராஸ் பண்ணி போயிடும். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வரும், அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க, கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வேலையே ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது, ரியாக்ட் பண்ணுறது கிடையாது, உங்களுடைய வேலை என்பது கவனிப்பது மட்டுமே. டெய்லியும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஃப்ரீ டைமில் உட்காந்து நிமிர்ந்து உட்காந்து இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு பத்மாசனம் முடிந்தால் பத்மாசனம், அப்படி இல்லைன்னா சுகமான ஆசனம் எதுவோ அந்த சுகமான ஆசனம் போட்டு முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற எனர்ஜி மேலே ஏறும். அப்படியே கண்ணை மூடி உட்காந்து உங்கள் தாட்ஸை மட்டும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு மணி நேரம் மட்டும் கவனி. இது என்னை என்ன பண்ணும் எங்கே கொண்டு போகும்னு கேட்காது. உச்சகட்ட நிலைக்கு இதுவும் கொண்டு போகும். ஆனால் இதோட உயர்ந்த கட்ட சக்தி வாய்ந்த தவம் பயிற்சிகள் நிறையா இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய எளிமையான தியானம் இதுவே உங்களை முக்திக்கு மோட்சத்துக்கு கொண்டு போகும், 100% கொண்டு போகும். இதை சாதாரணமாக நினைக்கிறேன், சிம்பிளாக இருக்குன்னு. சிம்பிளான தவம் தியானம், ஆனால் இதனுடைய ஆற்றல் என்பது மிக 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 உயர்ந்தது. அப்போ ஏன் இதை விட்டுட்டுனா இன்னும் உச்சகட்ட நிலையான கிரியா யோகமோ இல்லை வந்து பரம்பொருள் யோகமோ பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட இன்னும் உச்சகட்ட நிலைகள் மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த நிலைகளுக்கு அது கொண்டு போகும். ஸோ அது வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக பண்ணக்கூடாது. இப்போதைக்கு எளிமையாக நீங்கள் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் எந்த எண்ணம் வந்தாலும் அதை ரசிக்கக்கூடாது, அதை அனுபவிக்கக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு கவனிச்சுட்டு அப்படியே உட்காந்து எது வந்தாலும் அது வாட்டு வந்துட்டு போட்டோம், அது வாட்டு வந்துட்டு போட்டோம், அது வாட்டு வந்துட்டு போட்டோம், அது வாட்டு வந்துட்டு போட்டோம். அப்படியே கவனிச்சுட்டு விட்டுருங்க, கவனிச்சுட்டு விட்டுருங்க, கவனிச்சுட்டு விட்டுருங்க. அது என்ன அப்படின்னு பின்னாடி போனீங்கன்னா அப்படியே அதுலேருந்து எங்கே போறீங்கன்னே தெரியாது, எங்கேயோ கூப்பிட்டு போயிடும் உங்களுக்கு. இப்படியே நீ உங்களோட தாட்ஸை கவனித்து டெய்லி ஒரு மணி நேரம் பழகிட்டே வாங்க, அதுவே உங்களே அடுத்தடுத்த கட்டம் தாராளமாக கொண்டு செல்லும். சிம்பிள் தியான முறையாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த தியான முறை, இதை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். இதோட சக்தி வாய்ந்த தவ பயிற்சிகளை நீங்கள் ஒருவரின் வழிகாட்டுதல் இல்லாமல் நிச்சயமாக செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.